திருமிகு பாலபாரதி, உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். இந்த சட்டத்திருத்த மசோதா வரும்போது கடுமையான எதிர்ப்பை இடதுசாரிகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பதிவு செஞ்சிருக்கிறீங்க. திமுக அரசு இந்த சட்டத்தை நிறைவேற்றினா பழிச்சொல்லுக்கு ஆளாக நேரிடும், இது போன்ற பல கடுமையான வார்த்தைகள் திமுக அரசை நோக்கி. திமுகவின் கூட்டணி கட்சியா இருந்து இந்த 2 ஆண்டுகள்ல இந்த சட்டத்துக்கு கடுமையான எதிர்ப்பை மார்க்சிஸ்ட் பதிவு செஞ்சிருக்கிறீங்க, தொடர் போராட்ட அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறீங்க. இந்த எதிர்ப்பு நிச்சயம் தேவைதானா, அவசியம்தானா? எதிர்ப்பு நிச்சயமாக தேவை. அந்த எதிர்ப்பு என்பது வெறுமனே வார்த்தையிலேயோ நடவடிக்கையிலோ மட்டுமல்ல, ஒரு கருத்து ரீதியான அனுபவத்தின் ரீதியாக திமுக அரசாங்கம் ஒரு தொழிலாளர் விரோத போக்கோடு போய்விடக்கூடாது என்ற தோழமையான கவலையான உணர்வுல இருந்துதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய இந்திய தொழிற்சங்க அமைப்பு இந்த சட்டம், இந்த மசோதா அறிமுகப்படுத்தப்பட்ட உடனேயே இந்த மாதம் 15, 16, 17 மூன்று தேதிகளில் அனைத்து ஆலைகளுக்கு முன்பாகவும் இந்த மசோதா உடனடியாக திரும்ப பெற வேண்டும். இது தொழிலாளர்களினுடைய ஒரு 100 ஆண்டுகால ஒரு அடிப்படை உரிமையை, 8 மணி நேர வேலை சட்டத்தையே பறிக்கக்கூடிய ஒரு சட்டம், ஆகவே இது திரும்ப பெற வேண்டும் என்று கடந்த 15 நாட்களுக்கு முன்பிருந்தே அந்த போராட்டத்தை அவர்கள் துவக்கியிருக்கிறார்கள். சட்டமன்றத்திலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமல்ல, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட மற்ற இதர மதச்சார்பற்ற இதே கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் தங்களுடைய கருத்துக்களை வலுவாக உறுதியாக பதிவு செய்திருக்கிறார்கள். ஆகவே இது தேவை என்று நாங்கள் பார்க்கிறோம். ஒரு 150 ஆண்டுகளுக்கு மேலாக வரலாற்றில் தொழிலாளி வர்க்கம் தன்னுடைய உயிரை கொடுத்து பல தியாகங்களை செய்துதான் இந்த 8 மணி நேர வேலை சட்டத்தை பெற்றார்கள். இது ஒரு இடத்தில் நடந்த போராட்டம் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் எதிரொலித்தது. முதலாளித்துவ சக்திகள் தொழிலாளி வர்க்கத்தினுடைய அந்த உரிமை குரலை கடந்து செல்ல முடியாத அளவிற்கு எல்லா நாடுகளிலும் சட்டம் இயற்றப்பட்டது. ஆகவேதான் உலக அளவில் இந்த சட்டத்திற்கு ஒரு உரிமைக்கு மிக முக்கியத்துவம் என்பது இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே அந்த சட்டத்தை நீர்த்து போக செய்வதோ அந்த உரிமையை பறிப்பதற்கோ நாம் அனுமதிக்க முடியாது. அந்த வகையில் விளக்கம் கொடுக்க திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய நிறுவனங்கள் வேலை நேரத்தில் நெகிழ்வுத்தன்மை இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றனர். இந்த நெகிழ்வுத்தன்மையின் மூலமாக புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். அந்த நெகிழ்வுத்தன்மை, வேலை வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல அதெல்லாம் நமக்கு தேவையா? அதை நோக்கி நம்ம போக வேண்டிய கட்டாயம் உருவாயிருக்குன்னு நினைக்கிறீங்களா? பாஜக அரசும் 2019ல் அந்த இந்த இதேதான் இந்த லேபர்ஸ் கோடு கொண்டு வருகிற பொழுது அவங்களே இந்த கருத்தை தான் சொன்னாங்க. அதாவது உலகம் முழுவதும் பல தொழில்கள், நவீன தொழில்கள் இந்திய நாட்டுக்கு வர இருக்குது, ஆகவே நம்ம ஒரு நெகிழ்வுத்தன்மையோடு அந்த தொழிற்சாலைகளில் நம்ம வந்து சில சட்ட திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என்றுதான் 44 வகையான தொழிலாளர் நல உரிமைகளை எல்லாம் சுருக்கி 4 தொகுப்பாக அவர்கள் மாற்றினார்கள். அப்படி மாற்றிய பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் கண்டித்தது, கடுமையாக கண்டித்தார்கள். இடதுசாரி கட்சிகள் கண்டித்தோம், சிபிஎம் கண்டித்தோம். அப்ப அவங்க சொன்னதும் புதிய தொழில்கள் வருகிறது, இதனால தொழில் வளர்ச்சி பெருகும், இந்திய நாட்டினுடைய பொருளாதாரம் பெருகும் என்ற வாதத்தை தான் அவர்கள் முன்வைத்தார்கள். அதிமுக ஆட்சியிலையும் 2020ல் அவர்களும் இந்த மசோதா கொண்டு வருகிற பொழுது இதே வாதத்தை, கருத்தை தான் முன்வைத்தார்கள். அப்போதும் திமுக, தற்போது இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் அப்போதும் அவர் கண்டித்தார். அப்போ அப்போது கண்டித்த அதே விவரங்கள் தானே இப்போதைக்கு இருக்கு. இப்ப திடீர்னு எப்படி சொல்றாங்க சட்டம் வேலை நேரத்துல மாற்றம் இல்ல, 48 மணி நேரம் ஒரு வாரத்திற்குன்னா அது வந்து இப்ப 4 நாட்கள்ல 48 மணி நேரம், 3 நாட்கள் நமக்கு விடுப்பு கிடைக்குது, அதுல 1 நாள் வேணும்னா சம்பளத்தோடு கூடிய வேலைனால நம்ம மாத்திக்கலாம்னு. அப்ப தொழிலாளர்களுக்கும் இது ஒரு சாதகமான ஒரு அம்சமா நம்ம பார்க்கணும். கூடுதலான வேலை மணி நேரம் இல்லை அப்படிங்க இங்க ஒரு அழுத்தமா சொல்றாங்கல்ல, அதை நம்ம கவனிக்கணுமா? அத தொழிலாளிகள் சொல்லணுமா இல்லையா? நீங்க அத சட்டத்திலேயே அந்த மசோதாவில் முதலாளிகள், அதாவது சில தொழில் நிறுவனங்கள் கேட்டுக்கொண்டார்கள்
விண்ணப்பிக்கிறார்கள் ஆகவே அப்படின்னு போட்டிருக்கிறீங்க. ஆனா தமிழ்நாட்டில் வந்து தொழிற்சங்க அமைப்புகள் இருக்கிறது, முத்தரப்பு அதாவது தொழிலாளர் பக்கம், நிறுவனர்கள் பக்கம், அரசு பக்கமான அந்த முத்தரப்பு குழு என்பது இருக்கு, தொழிலாளிகள் சங்கம் இருக்கிறது, இவர்களை எல்லாம் அழைத்து ஏன் நீங்கள் பேசவில்லை? அப்போ தொழிலாளர்களுக்கு இது சாதகமான சட்டம் என்றால் அதை தொழிலாளிகள் சொல்ல வேண்டும். ஆனால் இது அரசாங்க தரப்பிலிருந்து நீங்க சொல்வது எப்படி பொருத்தமா இருக்கும் அப்படிங்கறது ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து இதனால வந்து தொழில் வளர்ச்சி பெருகும், தொழிலாளிகளுக்கு தான் நலன், 4 நாள் வேலை பார்த்தால் போதும், 3 நாள் விடுமுறை கிடைக்கும், இது மாதிரி கதையெல்லாம் திமுக ஏற்கனவே கேட்டுதான் அந்த எதிர்ப்பை நீங்க பதிவு பண்ணீங்க. இன்னைக்கு தலைவலிக்குது, இன்னைக்கு உடல், இன்னைக்கு தொழிற்சாலைக்கு நான் போறேன், நீங்க போறீங்க, கடுமையான உடல் வலி இருக்கு, வேதனை இருக்கு, ஒரு ஒரு இதுக்கு வந்து ஒரு ஓய்வு எடுப்பதற்கோ அல்லது அதனுடைய உரிமையை வலியுறுத்துவதற்கோ 4 நாள் கழித்து நீங்க 3 நாள் ஓய்வுல போய்க்கலாம் இருக்க முடியுமா? அல்லது 4 நாள் சாப்பிட்டுட்டு 4 நாள் வந்து பட்டினியா இருந்துட்டு 3 நாள் சாப்பிட்டுக்கலாம் இருக்க முடியுமா? இது ஏற்கனவே நீங்க இந்த சட்டத்தை அது ஒன்னு சாதாரண அறிவியல் பூர்வமாகவே 8 மணி நேர உழைப்பு என்பதுதான் மனித உடலுக்கும் மனிதனுடைய இயக்கத்திற்கும், சரி, அவன் வந்து ஒரு 60 ஆண்டு காலம் 70 ஆண்டு காலம் உயிரோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் அந்த 8 மணி நேர உழைப்பு தான். இப்ப நீங்க சொல்லுவது என்பது ஷிப்ட் முறையில வேலை நேரத்தை தளர்த்துவது. இந்த சட்ட திருத்தம் என்ன சொல்லுது? வேலை நேரத்தை தளர்த்துவது அப்படிங்குறது, வேலை நேரத்தை பரவலாக்குவது. இந்த நெகிழ்வுத்தன்மை முதலாளிக்கு தான் பயன்படுமே தவிர தொழிலாளிக்கு பயன்படவே பயன்படாது. ஆகவேதான் இந்த நெகிழ்வுத்தன்மையை அன்றைக்கு திமுக பாஜக அரசை எதிர்த்தது, அதிமுக ஆட்சி கொண்டு வந்த பொழுது எதிர்த்தார்கள். அந்த நெகிழ்வுத்தன்மை எப்ப இப்படி இப்ப வந்து தொழிலாளிகளுக்கு சாதகமா மாறும்?